ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார அரிசி கொழுக்கட்டை. நம்ம கிராமங்கள்லலாம் பண்ணுவாங்க, கார அரிசியும் சோளமும் யூஸ் பண்ணி விநாயகர் சதுர்த்திக்குன்னே செய்வாங்க இந்த கொழுக்கட்டை. சதுர்த்திக்கு நம்ம ஸ்வீட்கார்ன் வச்சு படைப்போம், கார அரிசியிலேயே இந்த ஸ்வீட்கார்னை யூஸ் பண்ணி கொழுக்கட்டை செய்வாங்க. இப்போ நம்ம அதே ரெசிபியை தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ஸ்வீட்கார்ன் எடுத்துக்கிட்டேன், ஒரு கப் அளவு கார அரிசி எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்வீட்கார்னில் உள்ள இலை கண்டிப்பாக வேணும். இதை வச்சு தான் நம்ம கொழுக்கட்டையை வேக வைக்க போகிறோம். க்ளீன் பண்ணும்போது இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த ஒரு கப்பு கார அரிசி எடுத்துக்கலாம். இந்த அரிசியை இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இது ஒரு கால் கிலோ அரிசி இருக்கும். இந்த அரிசியை 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியையும் ஒட்ட வடிகட்டிடணும். இதே மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ இந்த சோளத்தில் உள்ள இலையை நம்ம உரித்து தனியாக வச்சுக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை சுத்தமாக ஊதறிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் பிஞ்சு சோளமாக தான் எடுத்துருக்கணும், அதாவது ஸ்வீட்கார்னாக தான் எடுத்துக்கணும். ரொம்ப முத்தின சோளம் இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. இந்த சோளத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கத்தியால் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த சோளத்தை தனித்தனியாக உதுத்து கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை கட் பண்ணியாச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கார அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே வச்சாச்சு. தண்ணியை ஒட்ட வடிகட்டிட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணி அந்த பேனில் இதை நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது அந்த கார அரிசியை பொரியரிசியாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். கேஸ் ஸ்டோவை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கைவிடாமல் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த கார அரிசி ஹீட் அதிகமாக நல்லா பொரிய ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வறுத்து இந்த அரிசியை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்காக வறுத்த அரிசியை மிக்சி ஜாரில் எடுத்துக்கிட்டேன். இது கூட 2-3 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு துண்டு சுக்கு. சுக்கை நல்லா இடித்து இதே மாதிரி கொஞ்சம் நாரா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியை ஃபைனாக அரைச்சிக்கலாம். சோளத்தை சேர்க்காமல் நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சோளத்தை சேர்த்து ஃபைனாக மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு அரிசி அரைச்சிட்டு சோளத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு. இது கூட ஒரு கப்பு அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரிசி எடுத்த அதே கப்பால் 3/4 கப்பு வெல்லம், 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி பாகா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளத்தை காய்ச்சி வடிகட்டி பாகா தான் சேர்த்துருக்கோம். இதுக்கு கம்பி பதம்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொழுக்கட்டை மாவோடு சேர்த்து இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சோள இலைகளையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு புடி கொழுக்கட்டைக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை ஒரு சோள இலையில் வச்சு இதே மாதிரி சுருட்டுங்க. இலையோட அடிப்பக்கத்தில் மாவை வச்சு இதே மாதிரி நுனிப்பக்கம் வரைக்கும் சுருட்டிக்கோங்க. இது பிரியாமல் இருக்கிறதுக்கு நூல் வேணால் கட்டி விடலாம், நூல் கட்டக்கூட தேவையில்லை. இதே மாதிரி அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து சோளை இலையில் வச்சு சுருட்டிட்டு உங்களுக்கு பிரியாமல் இருக்கிறதுக்கு வேணும்னா நூலு கட்டிக்கோங்க. இதே மாதிரி சோளை கொழுக்கட்டை இந்த சோளை இலையில் வச்சு அவிக்கும் பொழுது அதோட வாசனை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உங்களுக்கு சோளை இலை தேவை இல்லைன்னா இதே மாதிரி புடி கொழுக்கட்டையாக கூட செஞ்சுக்கலாம். இதே மாவை நான் புடி கொழுக்கட்டையாகவும் செஞ்சுருக்கேன். இப்போ இது இட்லி பானையில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக கார அரிசி சோளை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை செஞ்சதில்லைனாக்கா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்தி. வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த சோளை இலையை இதே மாதிரி பிரிச்சுட்டு சுட சுட சாப்பிடும் பொழுது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. சுட சுட இதை சோளை இலையிலேருந்து பிரிக்கும் பொழுது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.